நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாம் அலை பரவல் நாடு முழுவதும் குறைந்து வரும் சூழலில் பாதுகாப்பு விதிமுறைகளுடன் அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்ற செயலக அலுவலர்களும் பங்கேற்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வெங்கையா நாயுடு மக்களின் பிரச்சினைகள் குறித்து அவையில் விவாதித்து சுமூகமாக கூட்டத்தொடரை நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக நாடு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்ததாக கூறிய அவர், இந்த சூழலில் அது தொடர்பான விவாதங்களை ஆக்கப்பூர்வமாக மேற்கொண்டு மக்களுக்கு உதவ அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தொடரில் 29 மசோதாக்களை கொண்டுவரவும் 6 அவசர சட்டங்களுக்கு பதிலாக சட்ட மசோதாக்களை கொண்டுவந்து நிறைவேற்றவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் அவையில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு இன்று அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் மக்களவை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொள்வாா்.